Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் வியாழன் தின நல்வாழ்த்துக்கள். போன வாரத்தில் இருந்து இந்த வாரம் வரைக்கும் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிச்சிருந்தா கண்டிப்பாக சாயப்பா ஏதோ ஒரு சில விஷயத்தை நம்மக்கிட்ட நூற்றுக்கு நூறு சொல்லிட்டு போயிருப்பார். அதை நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கவனித்தவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ண அப்படின்றத எனக்கு சாயப்பா இந்தந்த வழியில் இந்தந்த ரூபத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுதான் சாயப்பா உள்ளே உக்காந்து நம்மக்கிட்ட சேரை போட்டு பேசக்கூடிய ஒரு விதமான கான்வர்சேஷன். ஏன்னா அவர் வந்து ஒரு உயிரான மனுஷர். அந்த உயிரான மனுஷருக்கு அந்த எண்ணங்கள் மூலமாக நம்மக்கிட்ட சில விஷயங்களை சரி பண்ணுவதற்கு அத்தனை விஷயத்தையும் செய்வாங்க. நம்ம பாட்டுக்கும் சாயப்பா ஃபோட்டோக்கும் முன்னாடி நிற்கிறோம், சாமி கும்பிட்றோம், போயிடுறோம். ஆனால் எதையும் ஒரு ஆத்ம திருப்தியோடு நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாதான் அந்த விஷயங்கள் புரியும். நீங்கள் வந்து ஆத்ம திருப்தியோடு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பெயரளவுக்கு மட்டுமே இருக்கும். நம்ம சில விஷயத்தை பிடிச்சி செய்வோம், சில விஷயத்தை பிடிக்காமல் செய்வோம். ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். பிடிச்சி செய்யக்கூடிய விஷயம் ஒரு மணி நேரம் ஆனால் கூட இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா, அடடா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம கேள்விகள் கேட்போம். பிடிக்காமல் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் பாருங்களேன், ஒரு 20 நிமிஷம் செஞ்சால் கூட ஏதோ 2 மணி நேரம் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நேரத்தை பார்ப்போம், 20 நிமிஷம்தான் ஆச்சா, நான் 2 மணி நேரம் ஆயிருக்கும் தானே நினச்சேன் அப்படின்னு. ஏன்னா அங்கே மனசில் வந்து ஈடுபாடுகள் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. அப்போ ஏதோ ஏனோ தானோன்னு செய்வாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். ஏனோ தானோ வேறு வழி இல்லாமல் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னும்போது கடவுளை கும்பிடு, கடவுளை கும்பிட்டா உனக்கு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெருசான ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கல. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது தான், மனசையோ உடம்பையோ புத்தியையோ யார் எனக்கு சமர்ப்பணம் செய்கிறாங்களோ அவங்களுடைய ரூபமாக நான் இருந்து வழி நடத்துவேன். அதாவது நம்முடைய ஆத்மா கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும். அப்படி அடைஞ்சாதான் நாம் வந்து அவர் கூட சேர முடியும். அவரும் அப்போ தான் நம்ம கூட சேருவாங்க. நீங்கள் வேற ஒருத்தவங்களுடைய தொடர்பிலையோ வேற ஒருத்தவங்க கிட்ட மனசை வந்து சரணாகதி அடைந்தாலோ அவங்களுடைய ஒட்டுமொத்தமான கேரக்டர்ஸ் தானே உங்களுக்கு வரும் அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை அவர் அன்னைக்கு அர்ஜுனர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாக இங்கே பார்க்கப்படுது. சரியல் ஃபேக்ட் இல்லை, அதாவது சாதாரணமான ஒரு எளிய ஒரு வார்த்தையில் இது ஈஸியாக சொல்லிடலாம்.
உன்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உன்னோட நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து ஒரு நண்பன் கூட ரொம்ப அளவுக்கு அதிகமாக உரிமையோட உயிராக இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான கேரக்டர்ஸும் அவனுக்கும் சேரும் இவனுக்கும் சேரும். ஏன்னா ரெண்டு பேரும் கேரக்டர்ஸால் இணைஞ்சிருக்காங்க. நல்லவன் நல்லவன் கூட சேருவான், கெட்டவன் கெட்டவன் கூட சேருவான். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்முடைய நண்பன். உயர்வான எண்ணங்கள் இருந்தால் அது நமக்கும் அந்த உயர்வான எண்ணங்கள் இருக்கும். நம்ம நண்பனுக்கு கெட்டுப்போன எண்ணங்கள் இருந்தால் நமக்கும் கெட்டுப்போன எண்ணங்கள் தானே இருக்கும். நமக்கு மட்டும் புதுசான எண்ணங்களாக மலரும். அப்போ கடவுள்கிட்ட நாம் சரணாகதி அடைஞ்சோம், நம்முடைய மனசு புத்தி உடம்பு எண்ணம் அது இது எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன், இனி நான் ஒன்றுமே கிடையாது, நான் வெறும் களிமண், நீ என்னை எப்படி உருவத்தை செதுக்கிறையோ செதுக்கிக்கோன்னு நம்ம வாழ்க்கையில் அத்தனையும் சாயப்பாக்கிட்ட ஒப்படைச்சிட்டாதான் அவர் வந்து இது மாதிரி அடிக்கடி உங்ககிட்ட பேசுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை அவர் நமக்கு தருவாங்க. இல்லைன்னா நம்ம சாமியை கும்பிட்றோமா, இல்லை ஃபோட்டோவை பார்த்து கும்பிட்றோமா, நம்ம கல்லை கும்பிட்றோமா, இல்லை உருவத்தை கும்பிட்றோமா அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வரும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு விதமான ஃபீல் இந்த அன்பே சாயில கிடச்சிருக்குது. அந்த ஃபீல் எப்படின்னா சாயப்பாவை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர், சச்சரிதம் படிக்கும்போது ஒரு ஆனந்த கண்ணீர். இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் வந்து வெளியில் யாருக்கும் அதிகமாக கிடைக்கல. ஏன்னா வெளியில் ஏன் கிடைக்கல அப்படின்னா அவங்க இன்னமும் கடவுள்கிட்ட சரணாகதி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஒரு புதிரான வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கேள்விகள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு கேள்விகளும் வரல, பதில்களும் வரல. நாம் அன்றாட விஷயத்தை கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமாக நினச்சி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு சந்தேகங்கள் அப்படின்றது ஓரளவுக்கு நின்றுடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சந்தேகங்கள் ஆரம்பத்தில் வருவது தப்பே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க சந்தேகம் வந்தால் தப்பா அப்படின்னு. சந்தேகங்கள் வருவது தப்பு கிடையாது. எனக்கும் நிறைய சந்தேகங்கள் வந்தது. ஆனால் எனக்கு யாரும் தீர்க்கலை அப்படின்றது ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் யாருக்கிட்டையும் அதை பற்றி கேட்கல. எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா ஒரு மூட நம்பிக்கையில் உச்சத்தில் தான் இருந்தாங்க. நான் சாயப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, விரதம் இரு அப்படின்னாங்க. குளிச்சுட்டு தான் சாயப்பாவோட பூஜை ரூமுக்கு போகணுன்னாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது வெளி விஷயத்தை தான் அதிகமாக கவனத்தை கொடுத்தாங்க. இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், 9 வாரம் விரதம் இருக்கணும், 9 வாரம் கோயிலுக்கு வரணும், அது இந்த நேரத்தில் தான் வரணும்னு எல்லாம் தப்பாகவே இருந்தது. ஏன்னா நம்ம மனசு ஏதோ பல ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. யார் சொன்னையும் நான் ஒத்துக்கலை. இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன், மூட நம்பிக்கை சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும். ஏன் ஏற்றுக்கலன்னா நம்முடைய பதிவுகள் அது மாதிரியான ஆழமான பதிவுகள் இல்லைன்னா கண்டிப்பாக ஏற்றுருப்போம். அப்போ அதே மாதிரியான பதிவுகளை ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம அன்பே சாய் குடும்பமும் இருக்குதுன்னா இது இந்த ஜென்மத்தில் கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் இருந்த விஷயங்கள் தான் இங்கே வந்து அப்பதுக்கப்போ வருது. ஒரு புறா முட்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதில் இருந்து உயிர் வருது. அது வரைக்கும் அது அண்டர் த கண்ட்ரோல் இதுக்கு அந்த புறாவுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கம் முளைக்குது, அது வருது இது வருது, ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கும் சிறகு வந்த உடனே பறக்க ஆரம்பிக்குது. ஹாய் பாய் இதோட முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஏஜ், அந்த நேரம், அந்த காலம் வர வரைக்கும் நம்ம எப்படி எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பதிவுகள் டிஸ்டர்ப் பண்ணல. நமக்குன்னு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அப்போ தான் திரும்பி பார்க்குறோம், என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, எதனால் இந்த வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுத்தாங்க, எதனால் இந்த மாதிரியான அவமானங்கள் வந்தது, நான் ஏன் இப்படி கெட்ட போன வழியில் போனேன்,
ஏன் நிறைய மக்கள் நல்ல மனிதர்களாக கஷ்டப்பட்டு இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? ஏன் கெட்டு போன மனிதர்கள் சந்தோஷமாக இருக்காங்க? கெட்ட வழியில் போனவங்க ஏன் சந்தோஷமாக இருக்காங்க? இதெல்லாம் ஒரு ஞானத்தின் மூலமாக வருது. அந்த ஞானம் எப்படி வருது? கஷ்டத்தின் மூலமாக வருது. அப்போ கஷ்டம் வருவது அப்படின்றது ஞானத்தை பெறுவதற்காக மட்டுமே, கஷ்டம் வருவதுன்றது உங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி வைப்பதற்காக விஷயங்கள் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கஷ்டங்கள் வரும்போது தான் இறைவனை பற்றி நினைக்கிறா. இறைவன் எப்படிப்பட்ட ரூபமாக இருக்காங்க, இறைவனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது, இறைவனோட வழி எப்படிப்பட்டது, இது எல்லாமே கஷ்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஞானங்கள். நம்ம வாழ்க்கையில் இது சரியில்லையா, அந்த கோயிலை சுற்று இந்த கோயிலை சுற்று அப்படின்னு தான் இன்னைக்கு 75% கைட் பண்ணுறாங்க. 75 கூட இல்லை, 90%. நம்ம அன்பே சாய ஆரம்பிக்கும்போது பயங்கரமான எதிரான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, வியாழக்கிழமை எப்படி கோழியை சமைச்சு சாயப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போது ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வச்சுது சாயப்பா, யாரும் சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு ஒரு மாமிசம் சாப்பிட்டா அது பாவம், இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அசைவம் நல்லதா கெட்டதா அப்படின்னு யாராலேயோ தீர்மானிக்க முடியல. அதுவான அதுக்காக ஒரு விஷயத்தை இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. உடம்புக்கு எது உனக்கு ஜீரண சக்திக்கு சரியாக இருக்கோ அது ஏற்ற உணவுகள். உனக்கு வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்ட அது வேண்டாம், இருக்கட்டும்னா அது இருக்கட்டும், இதுதான். அதனால் இது தின்னா பாவம் அது தின்னா புண்ணியம் அப்படின்ற ஒரு கணக்கை சாப்பாட்டில் இருந்து ஆரம்பிக்காத, ஒரு கணக்கின்படி உன்னோட வாழ்க்கையை கொண்டு வராத. 9 கோயிலுக்கு போய் 10வது உனக்கு கோயிலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவ்வளோ சுயநலமாக இருந்தால், கடவுளும் சுயநலமாக இருந்துட்டாருன்னா உன்னோட வாழ்க்கை எப்படி உயர்வடையும்? இதெல்லாம் எனக்குள்ளே ஏற்பட்ட ஆழமான பதிவுகள். இந்த பதிவுகள் யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல. இட்ஸ் அ வெரி 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 சீரியஸாக சொல்கிறேன், ஹானஸ்டாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பதிவுகள் உங்களுக்கு உள்ளேயும் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். எப்படி எனக்குள்ளே இருக்கக்கூடிய பதிவுகள் எனக்குள்ளே இருந்துச்சோ உங்களுக்கும் இருக்குது. உடனே நீங்கள் சொல்லலாம், இல்லை ஒவ்வொருத்தவங்களுடைய கர்மாக்கள் அப்படி இருக்கலான்னு. கண்டிப்பாக கிடையாது. அன்பே சாயில் வந்திருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷோடைய கர்மாக்கள், சந்தோஷோட ஞானம் எப்படியோ அதை விட அதிகப்படியான ஞானம் இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் இருக்குதுன்றது தான் உண்மை. நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் பேசுகிறேன். அது உண்மையாக இருக்கும் அப்படின்றத சும்மா கற்பனைலாம் பண்ணி பேசுகிறேன். அது சில விஷயங்கள் மூலமாக நிகழ்வுகள் நடந்திருக்குதுன்றதை வச்சு தான் நான் இங்கே உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். அன்பே சாயில் வந்து சந்தோஷ்க்கு மட்டும்தான் ஞானம் அடைஞ்சிருக்காங்க, வேறு யாரும் ஞானம் அடையலை அப்படின்னு சத்தியமாக இல்லை, சாயப்பா மேலே சத்தியம் பண்ணுறேன். இங்கே இருக்கிற எல்லாரும் சந்தோஷத்தை, சந்தோஷன்ற ஒரு மனுஷனை தாண்டி, அந்த ஞானத்தை தாண்டி பல மடங்கு ஞானம் பெற்றவர்களாக நான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. எங்கே நம்ம அந்த ஞானத்தை அடையலை அப்படின்னா, நம்ம மனசு இன்னும் வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லை. ஒன்று வேணும்னு நினைக்கிது, அடுத்த நிமிஷம் வேண்டான்னு நினைக்கிது. இது மாதிரியான ஒரு மனசுன்றது குரங்கு மனசு சொல்லுவாங்க. குரங்கு என்ன பண்ணும், மரத்துக்கு மரத்தாகவும் கிளைக்கு கிளைத்தாகவும் ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரின்னும் வேண்ட இல்லைன்னும் அது மாதிரி அத்தனை வாழ்த்தனமும் பண்ணும். அந்த குரங்கை விட நம்மளுடைய மனசு இன்னும் அளவுக்கு அதிகமான ஒரு மனசு. அப்போ வேணும் வேண்டாம், வேண்டாம் வேணும், இதுதான் அது விஷயங்களாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மனசை ஒருமுகப்படுத்திட்டோம் அப்படின்னாவே நாம் ஞானத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின் தான் அர்த்தமாகுது. அப்போ நம்ம சாய்ப்பா கிட்ட சரண்டர் ஆகுங்க, சரண்டர் ஆகுங்க அப்படின்னா, சாய்ப்பாவை வெளியில் தேடி ஓடுறோம், ஷீரடிக்கு ஓடுறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், நான் அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போனால் அது கிடைக்கும், இங்கே போனால் இது கிடைக்கும். இன்றைக்கு வரைக்கும் புதுசாக வரக்கூடிய சாய்ராம் சொல்லக்கூடிய சந்தேகங்கள் இது தான். ஷீரடிக்கு போனால் திருப்பங்கள் வருன்றாங்க,
நீங்கள் எப்போ வந்து ஷீரடிக்கு போகிற மாதிரி பிளான் இருந்தாலும் எப்போ வேணாலும் சொல்லுங்கள், அப்போ நானும் வரேன், கண்டிப்பாக வரேன். அப்போ நான் சொல்கிற திருப்பத்துக்காக போகாதீங்க, நன்றி சொல்வதற்காக வேணால் போங்க. அங்கே போய் தான் திருப்பம் அடையணும் அப்படின்னா எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுமே. இன்றைக்கி எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கோயிலுக்கு போகிறாங்க திருப்பம் வரும் அப்படின்னு. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் திருப்பம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் அந்த கோயிலில் உட்காந்துருக்கலாம். இல்லை, அதையும் தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ திருப்பதிக்கு போனால், ஷீரடிக்கு போனால், மந்த்ராலயம் போனால், வாழ்க்கை ஐயப்பன் கோயிலுக்கு அதாவது சபரிமலைக்கு போனால் எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னா, அப்போ அந்த ஊரில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நல்லதாக தானே நடக்கணும், அந்த ஊரில் இருக்கிற அத்தனை மக்களும் வறுமை இல்லாமல் தானே இருக்கணும், அப்போ அந்த ஊரில் இருக்கிற அத்தனை மக்களும் உத்தம புத்திரர்கள் தானே இருக்கணும். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போ கடவுள்ன்றது வெளியில் சத்தியமாக இல்லை, எந்த இடத்துலையும் என்னால் அடித்து அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். கடவுளை தேடுறவன் தன்னை அறியாதவன், கடவுளை வெளியில் தேடுறவன் சொல்கிறேன். கடவுளை உள்ள தேடுறவன் தான் தன்னை அறிந்தவன், அவன்தான் புத்திசாலியும் கூட. இதை நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ கடவுள் வந்து வெளியில் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை வெளியில் பார்க்குறோம். வெளியில் இருக்கிற கடவுளை நான் வந்து வெளியில் தான் பார்ப்பேன், உள்ளே இல்லை அப்படின்னா நாம் எம்டி, காத்தடித்த பலூன். அப்போ அந்த இடத்துல ஆன்மாலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஏதோ நினைக்கிறோம், ஏதோ இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த ஜென்மமே இல்லாத மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அட்டகாசமான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா கடவுளோட கனெக்டிங்கில் இருக்கணும். அந்த ஆத்மா உயர்வு பெறுவதற்கு உண்டான வழிகளை தான் நீங்கள் செயல்படுத்தணும். நம்ம அன்பே சாயல எந்த ஒரு வீடியோவை கேட்டாலுமே சரி, ஒரு தொடர்ந்து ஒரு 10 வீடியோவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து கேளுங்கள். ஒரு 10 வீடியோவை எடுங்க, ஒரு 10 வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸை எடுத்து எழுதுங்க, வாழ்க்கையில் செயல்படுத்துங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஏன்னா நான் எதுவும் இங்கே பேசலை, என்னோட ஆத்மாவோட இருக்க பதிவுகள் தான் இங்கே பேசுது. சந்தோஷ் அப்படின்றவன் ஒரு முட்டாள். சந்தோஷ் கூல் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா, அது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் கனெக்ட் பண்ணுது. அந்த கனெக்டிங்கான விஷயங்களை தான் அன்பே சாயில நம்ம இங்கே கொடுக்குறோம். அதே மாதிரி மனிதர்களுக்கு தாண்டி ஒரு பெட்டகம், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மாவோட கனெக்டிவிட்டி காட். அந்த காட் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தாட்ஸும் நம்ம செயல்படுத்தினா, நம்முடைய எண்ணங்கள் மூலமாக, செயல்கள் மூலமாக நாம் புனிதத்தன்மை அடைகிறோம். இந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு வாழ்ந்தால் வளமோடு நாம் வாழலாம். உலகத்தை பற்றியோ, உலகம் என்ன சொல்ல போகுதுன்ற பற்றியோ, நமக்கு எதிரான விமர்சனங்களை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளை 4 பேர் நல்லவன்னு சொல்லுவான், 4 பேர் கெட்டவன்னு சொல்லுவான். நீ எப்படியோ உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உண்மை. அப்போ 4 பேர் நம்மளை புகழ்ந்து பேசுகிறான்னா ஓஹோ இல்லை, 4 பேர் இங்கேருந்து பேசுகிறான்னா ஐயையோ இல்லை. எனக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் ஆரம்பத்தில் வந்ததுங்க, நிறைய நிறைய ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. நம்மளை பிடிக்கும் போது எல்லாம் நம்மளை உயர்வாக நினைப்பாங்க, பிடிக்காதப்போ தாழ்வாக நினைப்பாங்க. ஸோ உயர்வாக நினைக்கும் போதும் நம்ம வந்து கொம்பு முளைக்கலை, தாழ்வாக நினைக்கும் போதும் நம்ம தலையை தொங்கி போடவும் இல்லை. என்ன ஏதுன்றத கடவுளுக்கு தெரியட்டும், மனுஷங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இங்கே இல்லை. இன்னும் நிறைய பேருக்கு பலவிதமான சந்தேகம், என்ன அப்படின்னா நான் நல்லவன் சொல்லி ப்ரூஃப் பண்ணுறேன் ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு. நீங்கள் நல்லவன்ற ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த பொறுப்பு எடுக்கலையே. நீங்கள் நல்லவன்ற ப்ரூஃப் பண்ணால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களோட வறுமையும் நீக்கப்படுதா, இல்லை பாழாப்போன நோய்கள் தீர்க்கப்படுதா, வறுமை தீர்க்கப்படுதா, எல்லாருக்கும் ஆரோக்கியம் பெற போகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் ப்ரூஃப் பண்ணணும். அப்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சூனியமாக போயிடும். ஏன் இதை சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் அதை தாண்டி வெளியில் வரலை. அதை தாண்டி வெளியில் வந்தால் தானே இருக்கிற நல்ல விஷயங்களையோ தெரிஞ்சுக்க முடியும்,
கெட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு உஷாராக இருக்க முடியும். நீங்கள் ஒருத்தவங்களை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே நான் நல்லவன் 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 ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் 90% எனர்ஜி ஒரு மனுஷனுக்காகவே எல்லாத்தையும் இழந்து போயிடுவீங்க. கடைசியில் அந்த மனுஷனை விட்டு போயிடுவான். இதுதான் ரியல் ஃபேக்ட். அப்போ உங்களோட ஆத்மா எங்கே கனெக்ட் ஆகணும்? கடவுள்கிட்ட கனெக்ட் ஆகணும். உங்களுடைய மனசு மனிதர்கள்கிட்ட கனெக்ட் ஆச்சுன்னா அப்போ அந்த மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட குணங்களும் இங்கே வந்து சேர்ந்துடும். என்னோட ஃப்ரெண்டுங்க, அவள் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியோ வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய டைப்பு ஸ்கூல் படிக்கும்போது. அப்போ எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ வரைக்குமே இல்லை, இருந்தால் ரெண்டு பேர் மூணு பேர் தான் அந்தந்த டைமில் இருப்பாங்க. நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் ஒத்துக்க முடியாது. அதாவது இங்கே வாடா போகலாம் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருந்தா தான் அங்கே போவேன், இல்லாட்டி நான் போக மாட்டேன். ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டா போகணும், ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டா ஓடணும் ஒடியாரணும் அப்படின்னு யாரும் நம்மளை நிர்பந்திக்கக்கூடாது அப்படின்றது சின்ன வயசில் இருந்தே எனக்கு ஒரு சின்ன பழக்கம். அதே மாதிரி நானும் யாரையும் நிர்பந்திக்க மாட்டேன். என்னுடைய வேலைகளை நானே தான் செய்வேன். யாருக்கிட்டையோ எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்க மாட்டேன். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில, அது சரியாக தப்பானு தெரில. நான் எந்த இடத்துல நிர்பந்திக்க மாட்டேன், யாரையும் நிர்பந்திக்க மாட்டேன். அது உண்மையான நல்ல விஷயங்கள் கூட எனக்கு தோணுது. ஏன்னா நம்மளை யாராவது நிர்பந்திச்சா நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதே மாதிரி தானே நம்ம ஒருத்தங்களை நிர்பந்திச்சா அவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். அதனால் அதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கேன். அப்போ என் கூட இருந்தக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, என்னுடைய ஜெராக்ஸ்ன்னு கூட சொல்லலாம், அவனை வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒன்று 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பழைய நம்பர் வந்து அகெயின் நான் எடுக்கும்போது அந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன் நம்பரு. அந்த நம்பரை நான் மறுபடியும் எடுத்தேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நம்பர் வந்து எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி நான் எடுத்தேன். பெருசாலாம் ஒன்றும் முயற்சிகள்லாம் பண்ணலை, ஏன்னா எதை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை இல்லையா, இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன். பட் ஈஸியான ஆக்சஸ் கிடச்சிது அந்த மொபைல் நம்பர் எடுக்கிறதுக்கு, மொபைல் நம்பர் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பழைய ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்ட் வந்து அகெயின் கிடச்சிது, ஏன்னா யாரோடைய நம்பர்ஸும் என்கிட்ட கிடையாது. அப்போ வந்து அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க, நான் என்றைக்கும் மாறலை, இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன், நான் மாறவும் இல்லை மாறவும் மாட்டேன், ஒரு என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ எண்ணங்கள் வேணால் லைட்டாக மாறி இருக்கலாம் ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ணி, ஆனால் என்னுடைய கேரக்டர்ஸ் என்றைக்கும் எப்பயும் மாறல, சரின்றத சரி தப்புன்றத தப்புன்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. அப்போ என் கூட பேசும்போது பழகும்போது இருந்த ஒரு பர்சன் இப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்டையர்லி சேஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் அவன் மேரேஜ் பண்ணிட்டான், அவங்க லைஃப் பார்ட்னருடைய கேரக்டர்ஸ் அப்படியே வந்துடுச்சு. அப்போ நான் அவன்கிட்ட கேட்குறேன், என்னடா இப்படி மாறிட்ட அப்படின்னா, நான் அமாறலையடா அப்படின்னு இது பண்ணுறான். அப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நமக்கு தெரியும்ல, கிட்டத்தட்ட 5-10 வருஷமாக பார்த்துருக்கோம், அந்த கேரக்டர்ஸ் எங்கே போச்சுன்னா டோட்டலாக ஆப்போசிட்டாக போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய கேரக்டர்ஸ் இன்னொருத்தவங்கக்கிட்ட நம்ம அளவுக்கு அதிகமாக பழகும்போது அவங்களா நம்ம மாறிடுறோம். ஆனால் என்கிட்ட அவன் திருப்பி கேட்குறான், ஆமாம் நான் நிறைய மாறியிருக்கல, நீ ஏன் மாறாமல் அப்படியே இருக்க அப்படின்றாங்க. நம்ம தான் யாருடைய இதுலேயும் நம்ம இல்லை, நம்ம யாருடைய சாயல்லையும் இல்லை, நம்முடைய ஒட்டுமொத்தமான சாயல் எல்லாமே சாயப்பாவுடைய விஷயங்கள் தான். சாயல்னா சில கேரக்டர் சொல்கிறேன். அப்போ வந்து இந்த ஆன்மீகம் நம்ம அன்பேசாய ஆரம்பிச்சிருக்கோம் அதெல்லாம் அவங்கக்கிட்ட பேசலை. நான் என்றைக்கும் யாருக்கிட்டையும் இந்த அன்பேசாய் நம்ம பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் இந்த லிங்கை பாருங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது. இது கடவுளாக கொடுத்த ஒரு தீக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா விளம்பரப்படுத்துகிற மாதிரி, நான் பார்த்தியா நான் புனிதம் அடைச்சிட்டேன், நான் பார்த்தியா நான் கடவுளுக்குடைய சொந்த ஆகிட்டேன், இப்படி வந்து மைண்ட் அளவில் கூட வரக்கூடாது. நம்ம வீடியோ போட சொல்கிறது கூட காரணம், வீடியோ போடாமல் இருக்கிறது கூட காரணம் இது ஒன்று தான். நம்ம இயல்பான மனுஷங்களாக இருக்கணும், நம்ம ஃபேஸ் காட்டக்கூடாது, காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் செக்டர்ஸில் இருக்கோம், ஒரு பிஸ்னஸ் பக்காவான பிஸ்னஸ் செக்டர்ஸில் இருக்கும். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவலில் வந்தால் காட்டவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உருவத்தை வச்சு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது.
எண்ணங்களை நம்ம சொல்கிறோம். அதனால தான் நம்ம வந்து ஃபேஸ் காட்டி வீடியோஸ் போடுறதே கிடையாது. இதுதான் உண்மையான ரீசன். ஏன்னா நம்மலாம் வந்து ஒரு நாளைக்கு 20-30 ஃபோட்டோஸ் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டவங்க. அப்படிப்பட்டவங்க வீடியோ போடாமல் இருக்கானா, அது காரணம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் தான் வெளியில் படணுமே தவிர நம்ம உருவங்கள் வெளியில் போகக்கூடாதுன்ற ஒரு ஆன்மீகத்தோட மிக முக்கியத்துவத்தை நான் அறிஞ்சிருக்கிறதால அதிகமாக போடுறது கிடையாது. மொத்தமாக எத்தனை வீடியோஸ் போட்டிருப்போம், 5-6? இதுக்கு மேலே நம்ம இதற்கு போட்டதே கிடையாது, போடவும் மாட்டோம். வருஷத்துக்கு 2 இல்லை 3 அவ்வளோதான். நம்ம எண்ணங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும், நம்ம உருவங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை வழியே இல்லைன்னா உருவத்தை கொண்டு வரணும். எப்போ நம்ம எப்பயாவது நம்ம மீட் பண்ணால் அப்போ உருவத்தை தான், அப்போ வந்து திரையை போட்டுக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவசியம் ஏற்பட்டால் நம்ம உருவத்தை காட்டலாம், அவசியம் ஏற்படலைன்னா நம்ம எண்ணங்களை வெளியில் சொன்னால் போதும். இதெல்லாம் ஆன்மீகத்துடைய மிகப்பெரிய புனிதமான விஷயங்கள். இதெல்லாம் அதை நாம் புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. கடவுள் நம்ம பக்கம் என்றைக்கும் எப்பையும் துணை இருப்பார். ஏன்னா கடவுள் நம்ம உருவத்தை பார்க்கல, உங்களுடைய எண்ணங்களை பார்க்குறார். அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான அவருடைய பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்குது. அப்போ அவருடைய பிளஸ்ஸிங் நமக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஆசைப்படுறோம். அப்போ நம்ம எண்ணங்களை உயர்த்தினாவே போதும், வேறு எதையுமே நீங்கள் உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. கோயிலுக்கு அடிக்கடி போகிறதாலேயோ இல்லை அடிக்கடி வந்து நம்ம அங்க பிரதட்சணம் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதாலேயோ மட்டும் அவருடைய பிளஸ்ஸிங் நமக்கு கிடைச்சிடாது. எண்ணங்கள் வந்து வெளியில் கிடையாது, உள்ளே இருக்குது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை நல்லபடியாக நம்ம பூஸ்டப் பண்ணணும். அப்படி இதை பூஸ்டப் பண்ண பண்ண தான் கடவுள் வந்து நம்முடைய ஹிருதயத்தை பார்க்குறாங்க. அதில் இருந்து இருக்கக்கூடிய எண்ணங்கள் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறைக்கவோ மாற்றவோ முடியவே முடியாது. ஏன்னா அது இயல்பாக வருது. நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கோ, நம்ம இந்த உலகத்தில் வந்து அடுத்தவனை அழித்து நம்ம வாழ முயற்சி பண்ணுறோமா, வாழ துடிக்கிறோமா, இது எல்லாமே இப்படிப்பட்ட எண்ணங்களோட சாய்ப்பாகவே என்னை காப்பாற்ற அப்படின்னா உங்களை காப்பாற்ற மட்டும்தான் செய்வார். ஆனால் உங்களை வந்து அதில் இருந்து நிரந்தரமாக ஒரு உயர்வான நிலைக்கு அவர் நிச்சயமாக கொண்டு போக மாட்டார். அதுதான் அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருதுன்றத அந்த நேரத்துக்கு ஒரு பாதுகாப்பு நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் அதை நம்ம வந்து என்ன செய்யணும், அதை உயர்த்த முயற்சிகள் பண்ணணும். இப்போ சாய்ப்பா நம்மளை ஒரு இடத்துல காப்பாற்றிருக்காங்க அப்படின்னா அப்பா காப்பாற்றிட்டாரு, ஸோ இனிமேல் வந்து நம்ம வழக்கம் போல் ஜாலியான விஷயத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை காப்பாற்ற மாட்டார். முதல் தடவை ஏன் காப்பாற்றிருக்காரு, நீ தப்பான வாழ்க்கையை எடுத்ததால், தப்பான எண்ணங்களை மனசில் விதைச்சதால் தப்பாக நடந்திருக்குது, அதனால் ஒரு மோசமான சூழ்நிலை நான் ஓடி வந்து உன்னை காப்பாற்றினேன். நீ மறுபடியும் உன்னுடைய எண்ணத்தை வந்து மோசமாக வச்சிருந்து மறுபடியும் நீ இப்படிப்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன்னா நான் மறுபடியும் ஓடோடி வந்து காப்பாற்றுவதற்கு நான் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்டுட்டாருன்னா நம்ம மூஞ்சி எந்த பக்கம் வச்சுக்க முடியும்? சாய்பா சாந்தமானவர் தான், ஆனால் அதே நேரத்தில் கோபக்காரர். யாராவது சச்சரிதமில் நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, சாய்பா எந்த இடத்துல எப்படிப்பட்ட கோபம் வச்சிருக்காங்கன்னு அதை தயவு செய்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அவங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க நான் கமெண்ட் பண்ணலாம், இல்லை யா எல்லாருக்கும் அவர் எந்த இடத்துல கோபம் அதிகமாக வந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சச்சரிதமே படிக்காத மனிதர்கள் நம்ம அன்பேசாயில் இன்னும் இருக்காங்க. வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு கிட்டத்தட்ட அவர் முக்காவாசி ஆடியோவில் சொல்லிட்டான் சச்சரிதம் படிங்க படிங்கன்னு, ஆனால் நேரம் கிடைப்பது இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும், 24 மணி நேரமும் பிஸியாக இருக்கும். ஆனால் தூங்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, அப்புறம் எங்கெங்க சச்சரிதம் படிக்கிறதுன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அதனால் சில பேர் இன்னும் படிக்காமலே இருக்காங்க. அவங்களுக்காக அட்லீஸ்ட் இந்த 2-3 லைனாவது தெரிஞ்சுக்கோங்க. என் சாயப்பா கோபக்காரரா? சில பேர் சொன்னாங்க, என்னங்க நீங்கள் இவ்வளோ தூரம் கோபமாக சில நேரத்தில் பேசுகிறீங்க, நம்ம சாயப்பா எப்படின்னு சாதாரண நினச்சேன். நீங்கள் உண்மையிலே சச்சரிதம் படிச்சிருந்தால் இந்த கேள்விகளை கண்டிப்பாக கேட்டு இருக்க மாட்டீங்க. அவர் எப்படிப்பட்ட கோபக்காரனே நமக்கே வைத்த கலக்குது, நம்மளாம் அந்தளவுக்கு கூட கோபப்பட்டு இருக்க மாட்டோம்.
அவரோட உண்மை நிலை தெரிஞ்சால் நம்ம அடக்க ஒடுக்கமாக வாழ்ந்துடுவோம். அவர் மன்னிக்கிறவருங்க, அவர் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. எப்படி நம்ம சன் டிவியில் வந்து சாய்பாபா சேனலில் வரக்கூடிய அவர் மாதிரி எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரோ. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே நம்மளை மன்னிச்சு எப்போல்லாம் நீ எனக்கு கூப்பிடுறியோ அப்போல்லாம் வந்து ஓடி ஓடி வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மக்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, சச்சிதம்பிள்ள கா சாய்பாவுடைய கோபம் எப்படிப்பட்டதுன்னு இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மனுஷனும் தப்பு பண்ண மாட்டான், ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான இடத்துல தான் ஒழுக்கம் பிறக்குது. ஸ்ட்ரிக்டே இல்லை அப்படின்னா நம்மளோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய பதிவுகள் மாதிரி. நம்ம மனசில் நல்ல பதிவுகளும் இருக்குது, கேடுகட்ட பதிவுகளும் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. கேடுகட்ட பதிவுகள் எப்போ வருதுன்னா நம்ம என்றைக்கு தப்பு பண்ணுறோமோ அது கேடுகட்ட பதிவுகள் மூலமாக வரக்கூடிய செயல்கள். இப்போ ஒரு மனுஷன் ரெண்டு பதிவுகளை சமக்கிறான், எந்த பதிவுகளை அவன் வந்து அதிகமாக உற்று நோக்கி அவன் என்னத்தை அதில் ஈடுபாடு வைக்கிறானோ அப்போ தான் கடவுள் வந்து அவனுக்கு சாதகமாக செயல்படுகிறாங்க. இல்லைன்னா வாழ்க்கை அவனுக்கு சாதகமாக செயல்படும். ஓகேவா, உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பம் சொல்கிற இல்லையா, அதை நான் சொல்கிறேன். ஆனால் போகிற போக்கில் கை விட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் கடவுள் காட்டக்கூடிய வழி, அது மூலமாக நல்ல பதிவுகள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு இருக்கு இல்லையா, அந்த விழிப்புணர்வு தான் கடவுள் உங்களை வந்து தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பாஷா படத்தில் நம்ம ரஜினி தலைவர் வந்து ரொம்ப சூப்பராக பேசியிருப்பார். நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு பற்றி ஒரு டைலாக் இருக்கும் அதில். நல்லவங்களை அதிகமாக சோதிப்பா ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா ஆனால் கைவிட்டுருவா. அப்போ அதிகமாக கொடுத்து சாயப்பா அவங்களை கைவிடணுமா, இல்லை சோதிச்சு கடவுள் வந்து சாயப்பா அவங்களை கைவிடாமல் இருக்கணுமா? நான் இந்த சோதனைலாம் நம்புறதுலாம் இல்லைங்க. கடவுள் நம்ம சோதிக்கிறாரு, எந்த ஒரு பெத்த குழந்தையையும் அம்மா அப்பா வந்து சோதிக்க மாட்டாங்க, அதில் நான் உடன்பாடு எனக்கு இல்லை. எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. எது எதெல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டியிருக்கோ எதெல்லாம் அதில் உண்மை இருக்குதோ அப்படி தான். நான் என்றைக்கும் நான் கடவுளை வந்து அம்மா அப்பா ஸ்தானத்தில் வச்சு தான் பார்க்குறேன். நம்மளுடைய சொந்த பெத்த குழந்தை, நீ எவ்வளோ அடிக்கிறியோ நான் அடிக்கிறேன், நீ எவ்வளோ தாங்குறியோ தாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அடித்தா நம்ம மனசை நம்ம அடிக்க முடியுமா? அந்த இடத்துல அது எனக்கு முரண்பாடுகள் இருக்குது. கடவுள் சோதிக்கிறதுக்கெலாம் இல்லை, நம்ம பண்ணக்கூடிய ஆட்டத்துக்கு நம்ம சோதனை காலகட்டத்தில் இருக்கோம். அது எப்படி கடவுள் சோதிக்கிறார்னு வரும்? சாய்பாபா நிறைய சோதிப்பார், ஆனால் அப்புறம் தான் அள்ளி கொடுப்பார். சாய்பாபா சோதிக்க மாட்டார். சாய்பாபா மட்டும் இல்லை, எந்த கடவுளும் சோதிக்க மாட்டாங்க. இந்த சோதனை காலத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு தப்பு பண்ணால் போலீஸ்காரங்க வந்து அடைச்சிடும் இல்லையா, உடனே போலீஸ்காரங்களும் சோதிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆகிடுதா? தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம், அது எப்படி சோதனை காலமாக போயிடும்? இந்த உண்மைகள்லாம் எனக்கு அது நான் உண்மைன்னு நம்புகிறேன், உண்மைன்னு நான் நம்புகிறேன், நூற்றுக்கு நூறு நம்புகிறேன். நான் வந்து நல்லா இருக்கேன், திடீர்னு நான் தப்பு பண்ணிட்டேன், அது வந்து சட்டத்துக்கு எதிராக இருக்குது, உடனே போலீஸ் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே ஜெயிலுக்குள்ளே தள்ளுது. அப்போ வந்து போலீஸ்காரர் இல்லை ஜட்ஜெலாம் வந்து உங்களை சோதனை பண்ணுறாங்க, நீங்கள் எவ்வளோ நாள் வந்து இந்த செல்லில் இருப்பீங்க, உங்களுடைய திறமை என்ன இருக்குது? அது கிடையாது, தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் தப்பு பண்ணக்கூடிய காலத்துக்கு உண்டான தண்டனைகள் நிச்சயமாக கிடைக்கும். சில பேருக்கு எப்போ கிடைக்குன்னா 60-70 கிடைக்கும். அது ரொம்ப மகா கொடுமையான தண்டனை. அப்போ இப்போ 20-30 அந்த தண்டனை நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது மூலமாக நமக்கு ஞானம் கிடைச்சிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வதற்காக தான் இது நடக்குதுன்ற ஒரு புரிதல் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா போதும், அத்தனை விஷயங்களையும் நம்ம சாதகமாக்கிக்கலாம். அப்போது சாய்பாவை வந்து என்கிட்ட நிறைய கேட்பாங்க, சாய்பாவை நீங்கள் பேசியிருக்கீங்களா? அவர்கிட்ட நான் டெய்லியும் பேசி தானே இருக்கேன், சாய்பாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லைங்க அப்படின்னும்போது சொன்னாங்க, இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து நேருக்கு நேராக நின்று பேசுவாராமா அப்படின்னு.
அதாவது என்னென்னா சாயப்பா அதே உருவத்தில் வந்து நின்று அவங்க முன்னாடி நின்று பேசுகிறதா அவர் சொன்னார். நான் தான் சொன்னேன், ஏன்னா எந்த ஒரு இதையும் நம்ம வந்து சொல்கிறது கிடையாது, நான் தெரிலைங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சாயப்பா கிட்ட நான் பேசுனா, பேசுகிறாங்களோ இல்லையோ ஓகே, இவர்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காகவே சில கூட்டங்கள் வந்து இங்கே ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இது பைபிளில் சொல்லியிருக்காங்க, கடவுளை யாராலையும் பார்க்க முடியாது. அந்த ஜீசஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தனியான ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் வந்து பிரார்த்தனை பண்ணுவார். ஜீசஸே கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மெசஞ்சர் இல்லையா? அப்போ கடவுளால் அனுப்பப்பட்டவர்னா கடவுளுடைய எண்ணத்தை செயல்படுத்துவது கிட்டத்தட்ட கடவுள்தான். அவரே வந்து அடிக்கடி வந்து பிரார்த்தனை பண்ணுவார், நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி. அவர் என் மனசில் என்னென்னலாம் இருக்குதோ அது வந்து உலகத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறதால தான் உலகம் சீரும் சிறப்புமாக இருக்குது. நம்ம கூட இப்போ என்ன சொல்கிறோம், பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்களுக்காக பண்ணாதீங்க, மற்றவங்களுக்காக பண்ணுங்க நம்ம சொல்கிறோம். அதுதான் 8 மணிக்கும் 10 மணிக்கும், அதில் எத்தனை பேர் வந்து ரெகுலர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து 10 மணிக்கு பண்ணிடுறேன், எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நான் பண்ணிடுறேன். ஒரு சில நேரத்தில் மறந்தாலும் அதுக்கு ஞாபகம் வச்சு நான் மன்னிப்பு கேட்டு அந்த பிரார்த்தனை பண்ணுறேன். ஏன்னா அந்தந்த நேரத்தில் அந்த பிரார்த்தனை பண்ணணும், அது பேர் தான் கூட்டு பிரார்த்தனை அப்படின்றது. அப்போது அவர் சொல்லியிருக்காரு, கடவுள் மிகப்பெரிய வெளிச்சமா, அந்த வெளிச்சத்தை பார்க்கவே முடியாதா, கண்கள் கூசுமா, அதான் கடவுள். அப்போ கடவுள் வேற ஒரு மனித ரூபத்தில் வருவாங்க, அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். ஆனால் நான் சாயப்பாவை நேரடியாக பார்த்துருக்கேன் அப்படின்னு கதை விடுறவங்க தயவு செய்து நம்பாதீர்கள். ஏன்னா அவரை நேரடியாக பார்க்குறதாலேயோ நேரடியாக பேசுகிறதாலேயோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, அதையும் நான் புரிஞ்சிட்ருக்கேன். நம்ம எண்ணங்களை உயர்வாக வச்சா அந்த எண்ணங்கள் மூலமாக அவர் தான் நம்ம வாழ்க்கையவே இயக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கைக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லைன்னா அப்பப்போ வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அவர் தானே நம்மளை வழி நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு வெளியிலேருந்து ஒரு உருவத்தை வந்து அவர் மாதிரி உருவத்தை இருக்கணும்? இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், எத்தனையோ சாயப்பா வெளியில் இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு மனுஷன் வருவாங்க, சம்மந்தமே இல்லாமல் வருவாங்க, சம்மந்தமே இல்லாமல் பேச, சம்மந்தமே இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ தான் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம், நம்ம அன்பேச நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் இது மாதிரி சாயப்பா மாதிரி ஒருத்தர் வந்தார், வந்தாங்க பேசுனாங்க அப்படி வருவாங்க. ஆனால் எக்ஸாக்டாக சாய்பாபா வந்தாங்க, என் முன்னாடி வந்து நின்னாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மிகப்பெரிய கதை உங்கள் காதில் பூ சுற்றுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு மனிதர்கள் ரூபத்தில், ஒரு நார்மலான ஒரு மனிதர்கள் ரூபத்தில் ஏதோ ஒரு வெளிப்பாடுகளை நிறைஞ்சிட்டு போயிடுவாங்க. அது நிறைய நடந்திருக்கு, அது எனக்கும் நடந்திருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக அவர் வந்து நான் டெய்லியும் நான் பேசுவேன் அப்படி இப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சினிமா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுங்க. ஏன்னா நம்ம மனசை வந்து கலைப்பதற்காக சில விஷயங்கள் இங்கே நிறைய நடக்கும். அதை வந்து நம்ம வந்து போய் நின்னோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு எப்படா சாய்பாபா வருவார், சாய்பாபா பாருங்கள், சாய் பாபான் தான் வருது, எனக்கு அப்பான்னு வரமாட்டேங்குது. ஏன்னா அதை தாண்டி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எப்போ எனக்கு சாய்பாபா வருவார், எப்போ அந்த காட்சியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி, சே அவங்களுக்கெல்லாம் வராங்களே நமக்கு இன்னும் வரலையே, இந்த மாதிரி ஒரு போங்குத்தனமும் நமக்குள்ளே வந்துடும். போங்குத்தனம்னா பொறாமத்தனமும் நமக்குள்ளே வந்துடும். அதெல்லாம் வராமல் பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த சாயலில் இருக்க விரும்புகிறீங்களோ அதுதான். அப்போ சாயப்பாட சாயல்னா உங்கள் மனசு புத்தி எல்லாத்தையும் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுங்கள். அதை அடைஞ்சிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு நிலை நமக்குள்ளே கண்டிப்பாக சாயப்பா கொண்டு வந்து நம்மளோட வாழ்க்கையோட தரத்தை நிச்சயமாக உயர்த்துவாங்க. ஸோ இந்த வாரம் சாயப்பா வந்து நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலான வார்த்தைகளையும் எண்ணங்கள் மூலமாக விதைச்சி நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் இன்னும் இதை விட பல மடங்கு வரணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம். சாயிரா, சாயிரா.